வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா மேங்கோ ஹல்வா அதாவது மாம்பழத்தில் சூப்பரான டேஸ்டியான ஒரு சாஃப்டான ஒரு அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இருங்க எவ்வளவு சூப்பர் சாஃப்டான அவ்வளோ அருமையான டேஸ்டில் உள்ள கேக் அல்வா இது இதில் நெய் கூட வந்து ஜாஸ்தியாக இல்லை நம்ம மற்ற அல்வா செய்யும் போது எவ்வளவு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு விட ரொம்ப குறைந்த லெவலில் நெய் சேர்த்து செஞ்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான அல்வா வந்திருக்கு இதை வந்து பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா நெய் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இவ்வளோ அருமையான ஹல்வா இதை எப்படி செய்யலான்னு பாருங்க பார்க்கலாமா வாங்க இப்போ இதில் வந்து இந்த மாதிரி பழுத்த மாம்பழம் எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில அந்த மாம்பழத்தை போட்டு பல்ப்பு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அரைச்சி எடுத்தது அதே அளவு கப்பில் ரெண்டு கப்பு சுகர் எடுத்திருக்கேன் எந்த கப்பால் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்புலே அளக்கணும் இதே கப்பில் கப்பு கஸ்டர்ட் பவுடரும் அரை கப்பு கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் ஒரே தான் கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரேதான் கா கார்ன்ஃப்ளவரே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் நெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் இது வந்து மெலன் சீட்ஸ் அதாவது வா இந்த முலாம்பழம் வாட்ரு மெலன் இந்த மாதிரி உள்ளதில் சீட்ஸ் எடுத்து ட்ரை ஆனது கிடைக்கும் அது இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது சும்மா டெக்கரேஷனுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இதை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் கீ எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும் அதை சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம இந்த ஹல்வாவை செட் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் பவுல் அதாவது ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற பவுலில் நான் இதை வந்து நெய் தடவிட்டு இந்த மெலன் சீட்ஸு நம்ம இப்போ ட்ரை ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா அதை கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விட்டுறலாம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுக்கி விட்டுறலாம் அடுக்கி விட்டாக்கா இது வந்து நம்ம இதில் செட் பண்ணும்போது அழகாக இருக்கும் அதுக்காக மிச்சம் இருக்கிறத இந்த முந்திரி பருப்பெல்லாம் உடச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு பேனில் நான் இந்த மேங்கோ பல்ப்பு சேர்த்தாச்சு சேர்த்து பாருங்கள் எவ்வளோ அருமையான கலரில் இருக்குது என்னோடய மேங்கோ இதில் கலர்லாம் நான் சேர்க்கவே இல்லை இது எல்லாமே நேச்சுரலாக நான் உள் செ செஞ்சது தான் இதில் ஒரு துளி கூட கலர்லாம் சேர்க்காம அருமையாக இதை வந்து நல்லா வதக்கி விடணும் இப்போ இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த கார்ன்ஃப்ளோரையும் இந்த கஸ்டர்ட் பவுடரையும் இப்போ வந்து அரை ப்ளஸ் அரை ஒரு கப்பு நம்ம இந்த இது எடுத்துருக்கோம் இதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு இது டோட்டலாக இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதை ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நான் தவறாக எடுத்துகிட்டு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் பெரிய பவுலுக்கும் மாற்றிக்கிடலாம் மாற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு கப்பில் நான் மிக்ஸ் பண்ணி தான் அதை சேர்த்துருக்கேன் இது ரெண்டாவது கப்பு டோட்டலாக டூ கப்ஸ் வாட்டர் இதையும் நல்லா சேர்த்து நல்லா ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளோரும் இந்த கஸ்டர்ட் பவுடரும் கீழே வந்து டெபாசிட் ஆகும் அதனால் நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மேங்கோ பாருங்கள் சிம்லையே வச்சு இடையில இடையில கிளறி விட்டுட்டே நான் அதை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கலந்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த கஸ்டர்ட் பவுடர் வந் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் இப்போ இது ரொம்ப பேன் வந்து ரொம்ப இது வந்து ஃபில் ஆயிருச்சு அதனால் நான் இதை ஒரு பெரிய கடாயில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதையும் நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ இந்த மேங்கோ பல்ப் கூட இந்த கார்ன்ஃப்ளவர் கஸ்டர்ட் பவுடர் சேர்ந்து இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கை விடாமல் இல்லாட்டி கட்டி பட்டுரும் அதனால் கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சம் கூட வந்து அந்த சுகர் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா சுகரும் மெல்ட் ஆகி இதோடு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த பதத்தில் நம்ம இந்த நெய் வச்சிருக்கோல்லையே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் இவ்வளோ தான் ஆட் பண்ணணுன்ற ஒரு இது இல்லை ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோட்டலாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதில் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அடுத்து நம்ம இருக்கிற நெய்யை நம்ம இந்த மாதிரி சேர்த்துருக்கணும் நெய் சேர்த்து சேர்த்து நம்ம அந்த மாதிரி கலந்து கலந்து விடும்போது அந்த நெய்யை வந்து இந்த அல்வா வந்து அப்சர்வ் பண்ணும் அதனால கொஞ்சம் விட்டு விட்டு அந்த நெய்யை சேர்த்துட்டே வரணும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அதை வந்து நல்லா இந்த ஹல்வா அப்சர்வ் பண்ணும் அதுக்கப்புறமா இந்த நெய்யை சேர்க்கணும் இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து இதில் வந்து கடைசி பகுதியாக நெய்யை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடணும் இப்போ இந்த நெய் பூரா நல்லா ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நெய் வந்து அதுக்கப்புறம் நம்ம விட தேவையில்லை இதில் இப்போ ஒரு அளவுக்கு நான் ஜாதிக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இது சேர்த்திங்கனாக்கா அல்வாவில் ஜாதிக்காய் ஏலக்காய் சேர்க்கும் போது அருமையான நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதனால் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஏலக்காயும் ஜாதிக்காயும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம மீதம் வச்சுருந்தோம் இல்லையா மெலன் சீட்ஸும் அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் முந்திரி பருப்பும் நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது இல்லாமலும் நீங்கள் செய்யலாம் நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிண்டி விடணும் இந்த அல்வா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டிரான்ஸ்பரண்டாக வரும் பார்த்தீங்களா எப்படி முதல்ல இருந்தது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு இதை மாதிரி எடுக்கும்போது அது ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் விழுந்துரும் அந்த அளவுக்கு வரணும் அதை மாதிரி இந்த மாதிரி கலரும் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் இப்போ நம்மளுடைய அல்வா ரெடியாயிருச்சு இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் இந்த ட்ரேயில் இந்த ஸ்கொயராக நான் ஒரு செட் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ் ரெடி பண்ணி வச்சுனா இல்லையா அதில் இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா செட் பண்ணிவிட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரூம்லே வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேன் இதை அந்த கையை வச்சு இந்த ஓரங்களை லைட்டாக அப்படி அசைச்சி விட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டா சூப்பரான செட் ஆகி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி அல்வா ரெடி ஆகிருச்சு ரொம்ப அருமையான டேஸ்ட்டும் கூட ரொம்ப சாஃப்டான அல்வா இதை வந்து நீங்கள் ஈஸியாகவும் செய்யலாம் செஞ்சு ஒரு நல்ல ஒரு விசேஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் உங்கள் திடீர்னு வந்த விருந்தாளிகளுக்கு கொடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இது மாதிரி புது புது ரெசிபிகள் போடுறேன் எனக்கு சப்போர்ட் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி